இருக்கிற ஆப்ஸை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபேஸ் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ காலிங் பர்பஸஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் டைம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களோட ஃபெலோ ஐஃபோன் யூசர்ஸ், ஐபேட் யூசர்ஸ், மேக் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐஃபோன் அந்த மொபைல் நம்பர் ஆர் ஆப்பிள் ஐடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கான்டாக்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் டைம் ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மற்ற ஐகான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், செட்டிங்ஸில் உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மூவ் டு ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே சிங்காக இருந்திருக்கும். ஐக்ளவுடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கான்டாக்ட் இல்லாமல் கூகுள் கான்டாக்ட்ஸையும் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். அண்ட் செட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இன்கேஸ் நான் இங்கே வந்து என்னோட google.com அக்கௌண்ட்டை டேரெக்டாக சிங்க் பண்ணணும், கம்ப்யூட்டர்லலாம் போயிட்டு நான் அந்த ஸ்டெப் பண்ண விரும்பல அப்படின்னா அதர்னு கொடுக்குறீங்க. ஆட் கார்ட் டிஏவி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இங்கே சர்வர் வந்து ஜஸ்ட் gmail.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. யூசர் நேம், ஜிமெயில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிரும். ஆல் ரைட். ஸோ இப்படி தான் வந்து கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சிங்க்கை வந்து நீங்கள் பண்ண முடியும். கேலண்டர் சிங்க் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான், பர்டிகுலராக நீங்கள் மெயில் சிங்க் பண்ணாமல் ஜஸ்ட் கான்டாக்ட்ஸ் மட்டும் சிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த செட்டிங்ஸை பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெட்ஒர்க் ரிலேட்டடான எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு இருக்கும். ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் பண்ணி இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் கிளியராக சொல்லிடும், 24 hours தான் வந்து உங்களுக்கு இது ஆஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லியே காமிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னாலும் திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள செட்டிங்ஸில் ஆனில் தான் இருக்கும். இது நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை 3D டச் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸில் ப்ளூடூத்தை இந்த நெட்ஒர்க் செட்டிங்ஸை இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். வைஃபைக்கு அதே மாதிரி தான், மொபைல் டேட்டா மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். நீங்கள் பர்சனல் ஹாட்ஸ்பாட் போடுறது அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எந்தெந்த ஆப்புக்கு என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதாவது பேனர் காமிக்கணும், சென்டரில் நோட்டிஃபிகேஷன் சென்டரில் டிஸ்பிளே பண்ணணும், லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸில் காமிக்கணுங்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக ஃபோனோட வால்யூம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ரிங்கர் அலர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். ரிங் டோனுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டெப் இருக்குது, பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிங் டோன் செட் பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. இதில் போயிட்டு டோனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஐடியூன் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக எந்தெந்த டோன்ஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ரிங் டோனுக்கும் நீங்கள் 15 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக ரிங் டோன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணுங்கிற செப்பரேட் வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதர்வைஸ் இந்த ரிங் டோன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சிஸ்டம் ஸ்டாக் அப்ளிகேஷனோட சவுண்ட்ஸையும் வந்து நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் லாக் சவுண்ட் வேணுமா, கீபோர்ட் கிளிக் இதெல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்த்துப்பீங்க. அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் நான் சொன்ன மாதிரி அங்கே நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரல் அப்படிங்கிற இடத்துல இது ரொம்பவே முக்கியமான ஏரியா. உங்களோட ஃபோனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அபவுட் செக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனோட சீரியல் நம்பர்ஸ் என்ன, ஒய்ஃபை அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட், உங்களுக்கு எப்போல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் வருதோ அதை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஏர் ட்ராப் ஃபீச்சரை நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் மல்டிபிள் ஆப்பிள் டிவைசஸ் வச்சுருக்கீங்க, ஐஃபோன், ஐபேட், மேக் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒர்க் அப்படியே இதில் கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த ஹேண்ட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமான்னு வச்சுக்கலாம். கார்ப்ளே எனேபிள்டு உங்ககிட்ட கார் இருக்குது அப்படின்னா, கார் டிஸ்பிளே சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஆடியோ சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐஃபோன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னென்ன அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இதில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஐஃபோன் ஸ்டோரேஜை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ டீட்டெயிலாக இருக்குது, அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இதை கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ஃபோனை வந்து லாக்கில் வச்சுருக்கும் போதும் உங்களோட ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் டேட்டாவை யூஸ் பண்ணுறது, ப்ராசஸிங் பவர், ரேம் பவரில் யூஸ் பண்ணுறதை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி மற்ற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது செட்டிங்ஸ் உங்களுக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரலில் ரீசெட்டுங்கிற இந்த ஆப்ஷனில் பர்டிகுலராக ஃபோனை வந்து நீங்கள் என்டையர் ஃபோனையும் ரீசெட் பண்ணலாம். நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸையும் வந்து நீங்கள் இதில் ரீசெட் பண்ண முடியும். ஆல்ரைட்,
அடுத்தது கண்ட்ரோல் சென்டரை வந்து கன்ஃபிகர் பண்ணுறது. இங்கே கீழேருந்து ஸ்வைப் பண்ணி வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல் சென்டர். ஸோ இந்த சின்ன சின்ன விட்ஜெட் ஏரியாவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். iOS 13ல் பார்த்தீங்கன்னா ஈவன் ஐஃபோன் SE-க்கே வந்து இந்த 3D டச் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேட்டஸ்ட் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் பேஸ் பண்ண இந்த 3D டச் ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரோல்ஸையும் வந்து டாகிள் பண்ணுறது, ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். வால்யூம் இதெல்லாம் குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஜஸ்ட் கீழேருந்து ஒரு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா போதும். அண்ட் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஆல்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். அண்ட் ஆக்சசபிலிட்டி, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் வேணும், பர்டிகுலராக iOS 13ல் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின டெமோ வந்து நம்ம iOS 13ஓட செப்பரேட் வீடியோ டெமோவில் நான் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அந்த வாய்ஸ் ஓவர் ஃபீச்சர் இதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்ப்பீங்க. மேக்னிஃபையர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஜூம் ஆப்ஷனை வந்து ஆக்சசபிலிட்டியில் பார்த்துக்கலாம். மேக்னிஃபையர் அது செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் சைஸ் இதெல்லாமே இங்கே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டை விட ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆக்சசபிலிட்டியில் வந்து பெரிய கிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வால்பேப்பர்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சிரி சர்ச், இன்கேஸ் நீங்கள் சிரி வந்து அங்கே கன்ஃபிகர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஹே சிரி அப்படிங்கிற அந்த ஃபீச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே இதை எனேபிள் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ உங்களோட டச் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதே மாதிரி தான், இந்த ஸ்க்ரீன்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னாவே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஐஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு டச் ஐடி, எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமோ அப் டு 5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் ஆட் அ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஃபோன் தெஃப்ட் ஆயிருச்சு, வேறு யாருக்கும் வந்து உங்கள் ஃபோனோட டேட்டா ஆக்சஸ் கிடச்சிடக்கூடாது அப்படின்னா இந்த எரேஸ் ஆல் டேட்டா ஆன் திஸ் ஐஃபோன் ஆஃப்டர் 10 ஃபெயில்டு பாஸ்வேர்ட் அட்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். உங்களை தவிர வேறு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா இதை கொடுத்துட்டிங்கன்னா வேறு யாராவது ஃபோனை வந்து ஒரு 10 times தப்பாக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எமர்ஜென்சி SOS உங்களோட காண்டாக்ட், யாராவது நீங்கள் எமர்ஜென்சி காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஆப்பில் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி, பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மேலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். அண்ட் லோ பவர் மோடிலேயே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் எல்லா நேரமும் லோ பவர் மோடில் இருக்க வேண்டாம். பேட்டரி ஹெல்த் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 80% அப்படிங்கிறது மேக்ஸிமம். அந்த 80%க்கு கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ப்ரைவசி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸோட லொக்கேஷன் ஆக்சஸ், உங்களோட ப்ரைவேட் டேட்டா என்னென்ன எல்லாம் அதனால ஸ்டடி பண்ண முடியும், மைக்ரோஃபோன், ப்ளூடூத் ஆக்சஸ், ஃபோட்டோஸ் ஆக்சஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமராக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து கேமரா ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து அந்த கேமராவில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப் காமிக்கும், அதை நீங்கள் ஃபர்தர் கண்ட்ரோலும் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லொக்கேஷன் சர்வீசஸில் முக்கியமாக இந்த பேட்டரி எனக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகுது, கம்மியான பேட்டரி தான் இருக்குது, ஐஃபோன் 7 அண்ட் ஏர்லியர் வெர்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, எனக்கு ஃபாஸ்ட்டாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷன் சர்வீசஸ் வந்துட்டு நீங்கள் இதில் டேர்ன் ஆஃப் பண்ண வேண்டியது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி கால்ஸ் அண்ட் SOSக்கெல்லாம் கண்டிப்பாக லொக்கேஷன் தேவைப்படும். ஹோம் கிட் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். காம்பஸ் கேலிபிரேஷன் அதே மாதிரி தான், நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு இந்த பர்பிள் ஐக்கான் வந்து இப்போ ரைட் நவ் ரீசெண்டாக எதெல்லாம் யூஸ் பண்ணிச்சு, இப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பர்பிளாக வந்துச்சுன்னா இப்போ ரைட் நவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, கிரே கலரில் வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக யூஸ் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை ஐஃபோனை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணக்கூடாது. லொக்கேஷன் பேஸ்ட் அலர்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்திருக்கு. ஆப்பிள் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை, லொக்கேஷன் பேஸ்டு சஜஷன் தேவையில்லை, மொபைல் நெட்ஒர்க் சர்ச் வந்து அதுக்கு லொக்கேஷன் பாசிபிலி தேவைப்படும். பட் ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு லொக்கேஷன் அதுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள். அண்ட் மோஷன் கேலிப்ரேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோனை பேஸ் பண்ண ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி சேவிங்கில் அது ஒரு முக்கியமான ஸ்டெப். அண்ட் டைம் ஜோன் செட்டிங்க்கு கண்டிப்பாக லொக்கேஷன் தேவைப்படும், உங்களோட லொக்கேஷன் ஷேரிங் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அண்ட் வைஃபை நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் அது எதாவது உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மட்டும் அதை ஆஃப் பண்ணி வைங்க. அண்ட் சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்கிற அந்த பிளேசஸை வந்து ஆப்பிள் மேப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது தேவையில்லை, தேவையில்லாமல் பேட்டரியை வந்து அது எடுத்துகிட்ருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன்.
அண்ட் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஐஃபோன் அனாலிட்டிக்ஸ், பாப்புலர் நியர் மீ, ரவுடிங் அண்ட் டிராஃபிக், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டேட்டா வந்து சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் ஃபோனோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் வந்து கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்தது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மெயில் வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய மெயில் ஆப் யூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோன் ஆப். ஸோ ஃபோன் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அனௌன்ஸ் கால்ஸ் அப்படிங்கிறது இன்கமிங் கால் வரும்போது அதோட பேரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆல்வேஸும் சூஸ் பண்ணலாம். அண்ட் கீழே வந்துட்டு கால் வெயிட்டிங், கால் ஃபார்வர்டிங் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஃபோன் செட்டிங்ஸில் இருந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட். அண்ட் ஃபேஸ் டைமோட ஃபீச்சர், ஐ மெசேஜோட ஃபீச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் அண்ட் ரிசீவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மல்டிபிள் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல எந்த ஐடியிலேருந்து நான் சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஐ மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இன்கேஸ் எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி ஏர்டெல் பிஎஸ்என்எல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக்காவது ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் டைம், ஃபேஸ் டைம் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணல அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து இங்கே ஆன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்பிள் ஐடி ஆர் உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரைட். ஸோ சஃபாரி டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணலாம். அண்ட் கேமரா அப்ளிகேஷனை வந்து ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ண முடியும். ரெக்கார்ட் வீடியோ பை டிஃபால்ட்டாக வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்லோமாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வேணுமா, எவ்வளோவில் வேணும், அண்ட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக உங்கள் டிஸ்கிலேருந்து சைஸ் எடுக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க.